ஹாய், நான் உங்க விஷ்ணுநாதன். இன்னைக்கு நத்திங் பட் சயின்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிக்னோமெட்ரினா என்ன, ட்ரிக்னோமெட்ரியோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு, இந்த ட்ரிக்னோமெட்ரியை ஏன் நம்ம படிக்கணும், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரினா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரிக்னோமெட்ரின்றது வந்து ஒரு கிரீக் வேர்ட்லேருந்து வருது. இது வந்து ரெண்டு கிரீக் வேர்ட் சேர்ந்தது தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி. என்னென்ன கிரீக் வேர்ட்னா, ட்ரிகனான் அப்படின்னு ஒரு கிரீக் வேர்டும், ட்ரிகனான் மெட்ரான் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டும் சேர்ந்தது தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி. இந்த ட்ரிகனான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மெட்ரான் அப்படி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மெஷர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ட்ரையாங்கிள்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்றது தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி. அப்படி என்ன இந்த ட்ரையாங்கிள்ஸ்ல மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் என்ன மெஷர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு சைட் மெஷர் பண்ணலாம். 1, 2, 3 ஒரு மூணு ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த மூணு சைடும் இந்த மூணு ஆங்கிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ட்ரிக்னோமெட்ரி. பர்டிகுலராக நம்ம வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பற்றி அதிகமாக பார்ப்போம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஜஸ்ட் இந்த ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி இருக்கும். அதே மூணு சைடு 1, 2, 3 இது வந்து ஏ பி சின்னு சொல்லிக்கலாம். நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பித்தகோரஸ் தியரம். ஸோ பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ சைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுது. அதாவது இதை வந்து இந்த ட்ரையாங்கிளில் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இதுதான் பித்தகோரஸ் தியரம். ஸோ பித்தகோரஸ் தியரம் வச்சே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பித்தகோரஸ் தியரம் வந்து ரியல் வேர்ல்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு தியரம். ஸோ அதை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். பட் பித்தகோரஸ் தியரத்தோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரையாங்கிள்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு சைடு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ரெண்டு சைடு தெரிஞ்சதுன்னா தேர்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைடு தான் தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும். அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு சைடு தெரியும், ஒரு ஆங்கிள் தெரியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம்னா, அப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். அப்படி நம்ம பார்த்தோம்னா, மூணு சைடு இருக்குது, ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இது தீட்டா அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்கிறோம், இது அட்ஜசன்ட் சைடு சொல்கிறோம், இது ஹைபோடென்யூஸ்னு சொல்கிறோம். ஸோ சைன் தீட்டா அப்படின்னு ஒன்று நம்ம ரெஃபர் பண்ணுறோம். எதை ரெஃபர் பண்ணுறோம்னா, ஆப்போசிட்க்கும் ஹைபோடென்யூஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த சைன் தீட்டா. அதாவது ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படின்றது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியஸ். டான் தீட்டா அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ நம்ம ஒரு மூணு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்ஸான்னு கேட்டால் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஹைபாட்னியஸ் பை ஆப்போசிட் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், ஹைபாட்னியஸ் பை அட்ஜசன்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ்க்கும் ஒரு சிம்பிள் நேம்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கிரீக் நேம்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஏன் இந்த மூணு மட்டும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ். அதனால் இந்த மூணு மட்டும் எழுதியிருக்கேன். இப்படி இந்த ட்ரையாங்கிளுக்கு என்னால் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எழுதி போயிட்டே இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸா, இல்லை காஸ் வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸா, இல்லை அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸா, இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அப்ரிவேஷன் வச்சு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஸோ SOH CAH TOA ஸோ கா தோ அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. இந்த ஸோ கா தோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சைன் இஸ் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், கொசைன் இஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ், tan is opposite by adjacent. இந்த அப்ரிவேஷன் வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் ட்ரிக்னோமெட்ரினா என்ன
அப்படின்றத ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாதோ, எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு சைடு தெரியும் ஒரு ஆங்கிள் தெரியும் அப்படின்ற இடத்துலலாம் இந்த சைன் கொசைன் டான் வச்சு ஈஸியா இன்னொரு சைடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதனுடைய ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன் ட்ரிக்னோமெட்ரி நான் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரிக்னோமெட்ரியை பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் என்னோடய ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸில் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏன்னா ட்ரையாங்கிள் இருந்தால் தான் இதெல்லாமே நான் அப்ளை பண்ண முடியும், பர்டிகுலர் ரைட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே ரியல் வேர்ல்ட் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம், அதாவது இப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ இப்படி ஏர்க்ராஃப்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பக்கம் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் ஒரு விண்ட் அடிக்குது. ஸோ இப்படி ஒரு விண்ட் அடிக்குது. இப்போ இந்த விண்டு ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஸோ இப்படி போயிட்டுருக்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க ஏர்க்ராஃப்ட் வந்து மேபி இப்படி இப்படி கொஞ்சம் டீவியேட் ஆகலாம், இந்த விண்டு ஸ்பீடை பொறுத்து லைட்டாக டீவியேட் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு ஏர்க்ராஃப்டோட ஸ்பீடு தெரியும், இந்த விண்டு ஸ்பீடு தெரியும் அப்படின்னா எவ்வளோ டீவியேட் ஆகுன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபிசிக்கலாக இல்லை, பட் ஒரு அப்ளிகேஷனில் நம்ம ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ விண்ட் ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட் ஸ்பீட் தெரிஞ்சுன்னா இந்த டீவியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி வேற ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இப்படி ஒரு மலை இருக்குன்னு வச்சுப்போம், இந்த மலைக்கு கிட்ட நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மலையோட ஹைட் உங்களுக்கு தெரியணும், மலையோட ஹைட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து இந்த மலை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா இந்த ஹைட்டை ஈஸியாக இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரையல் ஃபார்ம் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த தீட்டா இந்த ஆங்கிள் இந்த டிஸ்டன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நீங்கள் ரோடு போடுறப்ப பிரிட்ஜ் கட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் பர்டிகுலர் இந்த சர்வேயிங் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கேமரா மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலிமா அது வந்து டோட்டல் ஸ்டேஷன் சொல்லுவோம், அது மூலிமா ஒரு எனி ஆப்ஜெக்ட் அதனுடைய ஆங்கிளும் டிஸ்டன்ஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஆங்கிளும் இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மவுண்டெயினோட ஹைட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறத பார்க்குறோம். இன்னொரு அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்படி ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரிவரில் வந்து நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்விம் பண்ண போக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக ட்ரை பண்ணுறீங்க. பட் நமக்கு இந்த ஒரு வாட்டர் வந்து நமக்கு ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இப்படி தான் போயிருக்கணும், ஆனால் நீங்கள் இந்த வாட்டர் ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து ஒரு வேற ஒரு டிஸ்டன்ஸில் போய் இப்படி தான் போவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பார்க்க முடியுது. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்பீடு தெரியும், நம்ம எவ்வளோ தூரம் இங்கே டீவியேட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இதை ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக இந்த வாட்டரோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இந்த ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா ஒரு சைடு தெரிஞ்சு இன்னொரு ஆங்கிள் தெரிஞ்சாலும் இன்னொரு சைடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆள் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புல்லட் இப்படி என்ட்ரி ஆகுது அவங்க செஸ்ட்டில் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த புல்லட் என்ட்ரி ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதான் அந்த பர்சன் வச்சுப்போம். இந்த புல்லட் என்ட்ரி ஆங்கிளை வச்சுக்கிட்டு இந்த புல்லட் எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துச்சு எவ்வளோ ஹைட்லேருந்து வந்துச்சு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் 4 அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நமக்கு வந்து யூஸ் ஆகிறத வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி ட்ரிக்னோமெட்ரின்றது எல்லா ஃபீல்டு, அதாவது இந்த இடத்துல வந்து கிரிமினாலஜி, இது வந்து சர்வேயிங், இது வந்து நேவிகேஷன், அப்படி பல துறையில் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த சிம்பிள் ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் நிறைய ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஆன்சர் இட். ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.